வணக்கம், நான் வெங்கடேசன். இந்த வீடியோவில் க்ரூட் ஆயிலோட டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது என்ன நியூஸ்னால், இப்போ வந்து யூரோப்பு ஃப்ரெஞ்சு எல்லாமே வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுனால க்ரூட் ஆயில் வந்து டிமாண்ட் வந்து கம்மியாயிடும், அதனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருந்தது. ப்ளஸ் வந்து இந்த சூயஸ் கேனலில் ஷிப் வந்து பிளாக் ஆகிருந்தது. இந்த நியூஸஸ்னாலே வந்து திரும்பி வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அப்பாக ஆரம்பிச்சிது. அப்பாக ஆரம்பி அந்த பிளாக்கேஜ் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகிட்டு திரும்பி சப்ளை வந்து நல்லா இருக்க போகுதுன்ற ஒரு காரணத்தினால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ வந்து ஒபெக் மீட்டிங் இருக்குது. இந்த மாதிரி வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஏதாச்சும் ஒரு ஃபண்டமெண்டல் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணும்போது எப்பவுமே வந்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி வந்து நம்ம எடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் டெக்னிக்கலை வச்சு பார்க்கும்போது ஒரு வாட்டி வந்து பியூர்லி செல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபண்டமெண்டலை வச்சு பார்க்கும்போது அந்த லோஸில் நீங்கள் செல் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் எப்பவுமே வந்து ஃபண்டமெண்டலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 100-200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ப்ராஃபிட் வரும். என்னுடைய ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பேஸ் பண்ணி, டெக்னிக்கல் அனலைசிஸ் பேஸ் பண்ணி என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நான் கால்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தோன்னா @WE_Traders. இதில் வந்து பொசிஷன் கால்ஸ் MCX அண்ட் NSE ரெண்டுத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன். அதை நான் க்ளோஸ் பண்ணுறதும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து ஃபாலோ பண்ணுறேன், இதில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் இது பை பண்ணதுக்கப்புறம் இல்லை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதா இல்லை எக்ஸிட் பண்ணுறதா வந்து நான் சொல்லிகிட்ருப்பேன். இன்ட்ராடே வந்து ஒன்லி ரிஸ்கி ட்ரேடர்ஸ், ரிஸ்க் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க இன்ட்ராடே பண்ணுங்கள், இல்லைனா பொசிஷன் எடுங்க. என்னுடைய சஜஷன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் தான். ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் பொசிஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் வந்து என்னுடைய சஜஷன், பர்சனல் சஜஷன் வேணும், ஏன்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியல, எப்படி பண்ணுறது, ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏதாச்சும் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை வந்து டைரெக்டாக கூட கால் பண்ணுங்கள். நம்ம என்ன எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி எப்படி மூவ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி நிலவரப்படி பார்க்கும்போது ஒபெக் மீட்டிங் வந்து ஒரு 3:30 ஒபெக் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மீட்டிங்கை பொறுத்து ப்ரைஸ் வந்து எப்படி வேணால் போகலாம். ஆனால் என்னுடைய அனலைஸ் படி பார்க்கும்போது ஒபெக் மீட்டிங்கில் க்ரூட் ஆயில் சப்ளையை வந்து இன்னும் வந்து கட் பண்ணுறது வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து எல்லாமே வந்து அப்பாகிறோம். அப்போ ஆனால் எது வரைக்கும் அப்பாகும்னு பார்த்தோன்னா, அதனால தான் வந்து நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் இந்த ஒபெக் மீட்டிங் ப்ரைஸஸ் வந்து கட் பண்ண போகிறாங்க என்ற மாதிரி நியூஸ் எனக்கு தெரிஞ்சதுனால தான் அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஓகே கட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து க்ரூட் ஆயில் வந்து நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,480 to 4,500 அந்த ரேஞ்சில் வந்து பை எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியை வந்து நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏபிஐ ரிசல்ட் ரிப்போர்ட் மட்டும் வந்து நெகட்டிவாக இருந்தது, ஆனால் இன்வென்ட்ரி வந்து பாசிட்டிவாக இருந்தது. இது வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஸ் வந்து இப்போ ஒபெக் மீட்டிங்கை படி பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகும். அது அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் எந்த ப்ரைஸ் வரைக்கும் போகும்னா, இப்போ வந்து கரெக்டாக வந்து US ப்ரைஸில் ட்ரேட் ஆகிருக்கு. பார்க்கும்போது $60 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்னுடைய அனலைசிஸ் படி இந்த க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் அப் டைரக்ஷன் கொடுத்தானா இது எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தோன்னா April 19th. இந்த April 19th-க்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்து 65 போய் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பொசிஷன் எடுத்துருக்கவங்க, பை எடுக்கிறவங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுன் ஆனால் மட்டும், எந்த டைமில் டவுன் ஆகும் பார்த்தா, இப்போ வந்து இங்கே 50 EMA லைன் ஆட் பண்ணியிருக்கலாம் இந்த ப்ளூ கலர். இந்த 50 EMA லைனுக்கு கீழே போயிட்டு இதுக்கு கீழே வந்து ப்ரைஸ் கண்டினியூ ஆனால் மட்டும்தான் வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும். அந்த டைமில் மட்டும்தான் வந்து ப்ரைஸ் உங்களுக்கு டவுன் ஆகும். அப்படின்னா இன்றைக்கி ஒபெக் மீட்டிங்கில் வந்து ப்ரைஸ் சப்ளை, அதாவது ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படி சொன்னாலும் அது ஒரு நெகட்டிவான நியூஸு. அந்த நியூஸ்னாலே நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். அப்படி இல்லை, ப்ரொடக்ஷன் வந்து எல்லாம் கட் பண்ண தான் போகிறோம், எல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்ற சொல்லியும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ரேடர்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் டோட்டலாக ஓவரால் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நம்மளுடைய க்ரூட் ஆயில் வந்து இப்போ லாக்டவுன் இருந்தாலும் அடுத்தது வந்து US பார்க்கும்போது எல்லாருக்கும் மே மந்த்துக்குள்ளே எல்லா அடல்ட்ஸுக்குமே வந்து வேக்சின் கிடைக்கிற மாதிரி எல்லாம் பிளானிங்லாம் போட்டிருக்கு. ப்ளஸ் US வந்து திரும்பி $2.3 trillion எக்கனாமி பிளானும் இருக்குது. இருக்கும்போது அடுத்தடுத்து வந்து வளர்ச்சிகள் அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அனலைசிஸ் படி சொல்கிறது என்னென்னா, க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆக தான் செய்ய போகுது. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆனதும் இப்போ வந்து இந்த டிமாண்ட் வந்து கட் ஆகிட்டாலும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இப்போ கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து 68 ரேஞ்சில் வந்து ஹை கொடுத்துருக்காங்களா, அந்த ஹை ரேஞ்சுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மந்த் கான்ட்ராக்ட் பார்த்தோன்னா 65 போய் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது.
இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம க்ரூட் ஆயில் கரண்ட் மந்த் கான்ட்ராக்டில் ப்ரைஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 4430 நம்ம இன்றைக்கி இன்ட்ராடே கால் பார்த்தோன்னா 4390 ஒரு இன்ட்ராடே கால் கொடுத்துருந்தோம் பை அதில் அப்ளை அது அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்தியன் ருபீஸில் இருக்க க்ரூட் ஆயில் பார்க்கணும்னா இந்தியன் ருபீஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கிறது இதை இன்னும் அப்பு பார்க்கும்போது 4700 இங்கே ஒரு நான் ஒரு ரெசிடென்ட் லைன் கொடுத்துருக்கேன் இந்த லைன் ஒரு ப்ரைஸ் அப்பில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது கண்டிப்பாக 4700 போய் டச் பண்ணுறதுக்கான ஷார்ட் டேர்ம் பீரியடில் ஏதாவது ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரிப்போர்ட்டு இது வந்து 4700 போய் டச் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுலேருந்து இந்த லைனை கிராஸ் பண்ணிட்டான்னா அடுத்தது 4800 வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பான். அதனால் வந்து நம்ம ரிப்போர்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகிறதுக்கான என்னுடைய அனலைசிஸ் படி கண்டிப்பாக அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஏதாச்சும் நான் வந்து நடுவில் ஸ்கொயராக பண்ணாலும் இல்லை செல்லோ இல்லை பயோ பண்ணாலும் என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இல்லை பர்சனல் அட்வைஸ் தேவைப்பட்டாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.